பாத்தீங்க பின்னாடி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கீங்க நம்ம எப்படி போகும் எல்லாரும் நன்றி அண்ணா பாப்பீங்க ஊர்ல பாப்பீங்க வடகள்ல பாப்பீங்க பாப்பா லேடிஸ் பாப்பா எனக்கு சாரி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் திருப்பதி ஏழுமலையானவரிடம் தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இந்திய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லா வளமும் சுகமும் கிடைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் கூட இரண்டு மாதத்திற்கு ஒருக்கா நாம் வந்துட்டு போகிறோம் அதே போல தான் இந்த முறை தரிசனம் கூட ரொம்ப திருப்தியான ஒரு தரிசனம் ஏழுமலையானுடைய ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கேளுங்கண்ணா ஆனால் கர்நாடகா எலெக்ஷனில் மக்கள் அளித்த வாக்குறுதி மக்கள் அளித்த தீர்ப்பு எப்படின்னு எலெக்ஷனை பொறுத்தவரை ஒரு ஒரு தேர்தலும் கூட ஒரு கட்சி வெற்றி பெறும் இன்னொரு கட்சி தோல்வி பெறும் இது இந்திய ஜனநாயகத்தில் புதிது கிடையாது அதே போல் கர்நாடகாவில் 1985 பிறகு எந்த ஒரு கட்சியும் கூட இதுவரை ஆட்சியை தக்க வைக்கவில்லை இந்த வரை முயற்சி செய்தோம் நிச்சயமாக அந்த 28 ஆண்டுகளாக நடைபெறாது இந்த முறை நடக்கும் என்று 38 ஆண்டுகளாக நடைபெறாது இந்த முறை நடக்கும் என்று இந்த முறை நடக்கவில்லை இருந்தாலும் கூட 2024 லோக்சபா தேர்தலில் அங்கே பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது அதே போல் மக்கள் இந்த முறை அவர்களுடைய ஒருமித்த குரலாக காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தோம் அவர்களுடைய கேரண்டி 5 கேரண்டி அது நிறைவேற்றுவது இன்னும் கடினம்தான் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் காரணம் மக்களிடம் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அவர்களுடைய ஆட்சி செல்கிறது என்று காங்கிரஸ் கட்சி வந்து பிஜேபி வந்து தென்னிந்தியாவில் வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து வட இந்தியாவிலையும் வந்து பிஜேபியோடைய வந்து குழு வந்து ஆரம்பமாயிடுச்சு காங்கிரஸ் வந்து வெற்றிமுகமாக இதுக்கப்புறம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காங்க ஆனால் ராகுல் காந்தி அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சில டைம் நம்ம ஊரில் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம் காக்கா வந்து ஒரு பனைமரத்து மேலே உட்காரும் பொழுது பனங்கா கீழே விழுந்ததுன்னா காக்கா வந்தனால தான் பனங்கா விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இது வந்து கர்நாடகாவை பொறுத்தவரை அந்த வெற்றி என்பது ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி 3.5 ஆண்டுகள் இருந்திருக்கிறது அதன் பின்பு மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது மாற்றத்தை கொடுத்துருக்காங்க சித்தராமையா அவர்கள் டிகே சிவகுமார் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நானும் பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து கேம்பெயின் பண்ணனால தான் இங்கே காங்கிரஸ் ஜெயிச்சது அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் அது உண்மை இல்லை என்று அதனால் நீங்கள் அடுத்து ராஜஸ்தான் பார்ப்பீங்க அடுத்து மத்திய பிரதேஷ் பார்ப்பீங்க சத்தீஸ்கர் பார்ப்பீங்க 3 மாநிலம் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் அது மட்டும் இல்லை இதே கர்நாடகாவில் இன்றைக்கி 28 25 எம்பிக்கள் இருக்காங்க 28 எம்பிக்களும் 2024 வரத்தான் போகிறாங்க இது ராகுல் காந்தி அவர்கள் கண் முன்னால் நடக்கும் அதே போல் குறிப்பாக சதர்ன் இந்தியா நம்ம பகுதியில் இன்றைக்கி இன்னும் கர்நாடகாவில் 25 எம்பிக்கள் 66 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க தெலங்கானாவில் எம்பி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் 2024 பாரதிய ஜனதா கட்சி இங்கே சரித்திரம் படைக்கும் தெலங்கானா தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் அப்போ தமிழ்நாட்டுக்கு தேர்தல் இருக்குல்லண்ணே இல்லை தெலங்கானா தேர்தல் வந்துங்கன்னா 2024 லோக்சபாவோடு நடக்கும் தெலங்கானாவை பொறுத்தவரைங்கன்னா ஏன்னா நம்ம நாப்பில் அப்போ தேர்தல் மூடில் போயிடும் நம்ம தேர்தல் மூடில் நம்ம உள்ளே இருப்போம் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கியமான தேர்தல் நமக்கு 2024 இருக்குது தெலங்கானாவுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க தெலங்கானாவில் கட்சி இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நிறைய யாத்திரைகள் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு அதனால் நிச்சயமாக தெலங்கானாவில் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை நீங்கள் பார்ப்பீங்கண்ணா இதுவரை 100,000 பேர்த்தை தாண்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கண்ணா 136,000 சில்ட்ரன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ நாம் அவங்களுக்கு கரெக்டாக அந்த டேட் எல்லாம் என்ன கோஆர்டினேட் பண்ணாமல் இருக்கோங்கண்ணா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஜூலை 2 வாரத்தில் அதை ஆரம்பிப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம் இனி அடுத்த 1 காலம் அதற்கான ஆயத்த பணிகள் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் ஊக்குவித்து பண்ணணும் அதனால் ஜூலை 2 வாரம் நம்முடைய பாத யாத்திரை என்பது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்திற்கு அது வித்திரும் என்கின்ற நம்பிக்கை எங்கள் அனைவருக்குமே இருக்குங்கண்ணா இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவா இல்லை ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவில் அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நான் பதில் சொல்லிட்டேங்கண்ணா ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கேன் நீங்கள் அந்த பதிலை பார்த்தீங்கன்னா தெளிவாக ஆன்சர் இருக்குங்கண்ணா அண்ணா எல்லா நண்பர்களுக்கும் நன்றி